நமஸ்காரம். நேத்திக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, கண்ணபிரான் வெண்ணை திருடினார், சிவபெருமான் என்ன திருடினார்? கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்லிடுவேன். இந்த பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். காயம் ஆறாமல்
சிவபெருமானுடைய 25 மூர்த்திகளில் முக்கியமான ஒரு மூர்த்தியான ஸ்திதி மூர்த்தியான பிக்ஷாடனர், பிக்ஷாடனராக வந்து ரிஷி பத்னிகளின் மனதை திருடி சென்றார். கண்ணபிரான் எப்படி கோபிகளின் மனதை திருடி சென்றாரோ அதுபோல். தாருகாவனம் அப்படின்ற ஒரு வனத்தில் நிறைய ரிஷி பத்னிகள் ரிஷிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடுது. அப்போது அவர்களுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக மகாவிஷ்ணு அவர்கள் மோகினி அவதாரம் எடுத்து வரார். சிவபெருமானும் பொன்னார் மேனியனே என்ற ஒரு அதிசுந்தரமான ஒரு ரூபம், அவருக்கு எப்பயுமே அதிசுந்தரமான ரூபம், அவரும் வரார். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ரிஷிகள் கிட்டக்க போகிறார். பிக்ஷாடனராக வந்து சிவபெருமான் ரிஷி பத்னிகளிடம் பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துட்டு பிக்ஷ கேட்க வரார். அந்த தாருகாவனி வனத்தில் முனிவர்களுக்கு அருளின ரூபம் வந்து சிவபெருமான ரூபம், தாருகாவனேஸ்வரர். அந்த தாருகாவனேஸ்வரரை சேவிக்கணும்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பராய்த்துறை அங்கு உள்ள சிவபெருமானுடைய ஆலயத்தில் தான் தாருகாவனேஸ்வரரை நம்ம சேவிக்க முடியும். அம்பாள் பேர் ஹேமவர்ணாம்பாள். இந்த சிவாலயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பிறந்தது இந்த சிவாலயத்தை. விடுமுறைகளில் அடிக்கடி இந்த ஊருக்கு தான் போவோம், இந்த சிவாலயத்துக்கு தான் தினமும் போவோம். இந்த பிக்ஷாடனராக வந்த இந்த சிவபெருமானை எங்கே சேவிக்கலாம்? நிறைய க்ஷேத்திரங்களில் சேவிக்கலாம். ஆனால் முக்கியமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வழுவூர் அப்படின்ற ஊரில் வீரட்டானேஸ்வரர் திருவாலயம். இங்கு தான் வந்து மோகினி அவதாரமான மகாவிஷ்ணுவுக்கும் பிக்ஷாடனராக வந்த சிவபெருமானுக்கும் பிறந்த ஹரிஹர புத்திரனான ஐயப்ப சுவாமி மகாசாஸ்தா. அவர் ஒரு முறை இந்திராணியை காப்பாற்றுவதற்காக தனது சேனாபதி ஆன மகாகாளன் அவரை விட்டு செல்கிறார். இந்த மகாகாளன்தான் வீரபத்ரனாக இந்த வீரட்டானேஸ்வரருடைய திருவாலயத்தில் அருளிருக்கிறார்ன்றது ஸ்தல புராணங்கள். சரி, இந்த பிக்ஷாடனராக வந்த இந்த சிவபெருமானுக்கு ஒரு விஷ்ணு கோவிலில் சன்னதி உண்டு. அது எந்த விஷ்ணு கோயில் கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறேன். முன்னையே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் இதனுடைய இந்த கேள்விக்கான பதில் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கலாம். சில சமயங்களில் பல புராணங்கள் இருக்குது, 18 புராணங்கள் இருக்குது, பல க்ஷேத்திரங்கள் இருக்குது, பல ஸ்தலங்கள் இருக்குது. சில விஷயங்கள் இந்த க்ஷேத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தல புராணமும் வேறு சில க்ஷேத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தல புராணமும் ஒன்றாக இருக்கலாம். சில புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வேறு புராணங்களில் வேறு மாதிரி இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா என்னுடைய பதில் உங்களுக்கு தெரிஞ்ச பதிலேருந்து மாறுபட்டும் இருக்கலாம். இப்படி இருந்தால் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க. அதனால் நானும் தெரிஞ்சுக்கலாம், இதை பார்க்குற எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்கான பதிலை நாளைக்கு நான் சொல்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.